ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். போன வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் காலையில் எழுந்து உங்களுக்கு வந்து குட் மார்னிங் சொன்னேன். ஸோ அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூஞ்சும் வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. இப்போவும் அதே தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எழுந்து அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியே போகிறோம், டிநகர் ஷாப்பிங் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ அதனால தான் வ்ளாக் எடுக்கலான்ட்டுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 7:00 எந்திரிக்கணும்னு நினச்சி அலாரம்லாம் வச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எப்போவுமே அலாரத்தை ஆஃப் பண்ணி படுத்துட்டு இது பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் எழுந்துக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறது? ஓகே, இதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு ஸோ மெதுவாக எழுப்பிட்டு அவளையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்புறது தான் வேலை. ஸோ பார்க்கலாம் போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு, போகும்போது என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் இருக்குது, ஸோ அண்ட் ஷாப்பிங் என்னெல்லாம் பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் தான் என்ன வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். ரொம்பவே டைம் ஆகிடுச்சிட்டு ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பிகிட்டே இருக்கிறதால நாங்கள் வந்து வ்ளாக் கூட எதுவுமே எடுக்கல. ஸோ ஆட்டோவில் போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். மித்துக்கு வேறு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு போல், ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேடம் ஷூ கூடலாம் விளையாடிட்டுருக்காங்க டாய்ஸே இல்லாமல். ஸோ மேடம் பாவம்தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அங்கே போனவுடனே அவங்க பாட்டியெல்லாம் பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ ஆன் தி வேல போயிட்டே தான் இருக்கும். பஃபி பன் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை காட்டிட்டேன், ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் அம்மாவும் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. பச்சை பாசிக்ஸ் வந்து போய் பார்க்கலாம், ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னதால் அங்கே போய் பார்க்குறோம். என்டர் ஆயாச்சு பச்சை பாசிக்ஸில். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு அழகான பிள்ளையார் வச்சுருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்கார். ஸோ அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே மாடிக்கு வந்து போகிறோம். போய் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. பட் எப்படி இருக்கும்னு தெரியல, சாரி போய் பார்த்தா தான் தெரியும். வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆர்எம்கேவி போய் பார்க்கலான்னு போகிறோம். என்னோட பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பாட்டிக்கிட்ட போயிட்டா என்ஜாய் பண்ணுறான். ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு மாஸ்க்கு கூட்டிக்க வேண்டியதான். ஆர்எம்கேவியில் பார்த்தாலும் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் குமரன் போயிட்டுருக்கோம். வழியெலாம் நல்லா கொஞ்சம் கம்பல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லோவில் ஒரு மாதிரி வயலட் கலந்த மாதிரி ஒரு அழகான சாரீ, ரொம்பவே பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 6000 சம்திங், பட் சூப்பர் செம்மையாக இருக்குது பார்க்கவே. இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் கலரில் ஒரு ப்ளூ கலரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பார்டர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கு, பட் இது அவ்வளோவா எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் சொன்னிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு கலரில் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 4000 சம்திங் தான். இதுவுமே நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எது பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்குது. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் மாதிரி இருக்குது டபுள் ஷேடில். கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு போல இருக்குது. கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா குமரனில் மட்டும்தான் அங்கே ரொம்பவே குறைஞ்சிது. கலெக்ஷன்ஸும் ரொம்ப டாப். எந்த பொண்ணு
பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட வந்தாச்சு. நம்ம எப்போவுமே பிரியாணி தான். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்றன்ற பேரில் குதறி விட்டுருக்கு. நான் ஸோ ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஃபைனலி டன். ஸோ சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகணும்ல. ஸோ அதனால் சரவணா ஸ்டோர் போயிட்டு அவங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நானும் பாப்பாவும் அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் அம்மாலாம் போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிறிஸ்மஸ் டெக்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. என் பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்ட் குடின்னா கொடுக்காமல் அங்கேருந்து கவு ஷீப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கா. பொம்மையெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பர்ச்சேஸ் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டே இருக்கோம் நானும் பாப்பாவும். காலையில் போனதை விட குழுமையாக தான் வரும்போது வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, பர்ச்சேசிங்னா அப்படி தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணி டயர்டாகி ரொம்ப அப்படியே தூங்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு வாங்கின ஒரு ரெண்டு பொம்மையை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிட்டாங்க. ஸோ இனிமேல் நாம் தான் வந்து இவங்கள டேக் கேர் பண்ணிட்டு போகணும். ஸோ போயிட்டே இருக்கலாம், அவங்க தூங்கட்டும் நிம்மதியாக. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரண்டி இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு நான் தூங்கினேன். தூங்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் அப்படியே இருக்குது. இனிமேல்லாம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு இன்னும் கொஞ்சம் வெளியூர் வேலைங்க இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நைட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வ்ளாக் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதா இல்லை வ்ளாக் எடுக்கிறதானே ஒன்றுமே புரியல. பட் சில இடத்துலலாம் என்னை வந்து வீடியோஸே எடுக்க விடலை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய பப்பு பாப்பா வர பார்த்திங்கன்னா ஒரே டிவியை பார்த்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தெரியுது அவங்களுக்கு ரொம்ப 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 அட்டகாசம் பண்ணுது. ஏறுது சிஸ்டமில் ரைம்ஸ் பார்க்குது. அவங்க அப்பா வந்துட்டாங்கன்னு ஒரே ஜாலியாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னை தூங்க விடாமல் ரொம்ப 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 சவுண்ட் வச்சுட்டு ரொம்ப பண்ணிட்டே இருந்துச்சு.